Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். ஹலோ அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? பாட்டி, ஆளே மாறி போயிட்டேடா, எவ்வளவு நாள் ஆச்சு பார்த்து. நான் 3 வருஷமா ஜெர்மனில இருந்துட்டல. என்ன படைப்பா படத்துல வர நீலாம்பரி மாதிரியே இருக்கா? பேச்சே வர மாட்டேங்குது உங்களுக்கு? அப்படிலாம் இல்ல, ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் அடையாளம் தெரியல. ஆமாமா, என்னாலே கண்டுபிடிக்க முடியல, வெளியாள் யாரோ நினைச்சிட்டேன். நினைப்பீங்க. நான் வெளியாள்லாம் இல்ல, எப்பவும் உங்க ஆள் தான். என்ன ஏசி சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் குற்றவை, பார்க்கும் போதே தெரியுது நீ சூப்பரா இருக்க. எனக்கு ஆதரவு மட்டும்தான் அடையாளமே தெரியல. எனக்கு அப்படி இல்ல, உங்களை எனக்கு நல்லாவே தெரியும். அம்மா என்கிட்ட உங்களை பத்தி பேசுவாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். உங்க பொண்ணு கிட்டயாவது என்ன பத்தி பேசிருக்கீங்களே? ஆமா, என்ன விசேஷம்? வீட்டுக்கெல்லாம் வராம இங்க வந்திருக்க? குடும்பத்துல ஒரு குறை இருக்கு, அத சரி பண்ணணும்னு அக்கா சொன்னாங்க. வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது குறை இல்ல. இங்க இருக்கிற வரைக்கும் நான் உங்க கூட தான் இருக்க போறேன். பிரிஞ்சிருக்கிற இதயங்களை சேர்த்து வைக்க போறேன். என்ன சொல்றேன்னு புரியலையே. இங்கே வச்சு எல்லார்கிட்டயும் சொல்லிடலாமா? குஷி படத்துல கிளைமேக்ஸ் சொல்லிட்டு படத்தை ஆரம்பிப்பாங்கல்ல, அந்த மாதிரி விஷயத்தை போட்டு உடைச்சிடலாமா? ஆமா, திருமாரன் ஆதிராவோட கல்யாணம் மட்டும் தானே நடந்துச்சு, அதுக்கப்புறம் நடக்க வேண்டியது எதுவுமே நடக்கலையே. அதுக்கான வேலைகளை பண்ணதான் நான் வந்திருக்கேன். நான் அதிகாரமாவும் பேசிட்டேன், கெஞ்சி கூட பார்த்துட்டேன், அகலே அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. பிரிஞ்ச குடும்பம் இப்பதாம ஒண்ணு சேர்ந்திருக்கு, அதான் யோசிக்க வேண்டியதா இருக்கு. பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்குமா, அந்தந்த வயசுல நடக்கிறது நடந்துடணும். நான் சண்டை பண்ண வேண்டாங்கிறதுக்காக சொன்னேன், ஆனா அப்படி ஒண்ணு நடந்தாதான் என் பேத்திக்கு விடிவு காலம் பிறக்கும்னா அதையும் நாம செஞ்சுதான் ஆகணும். இல்ல பாட்டி, நாம அவசரப்பட வேண்டாம், அதே நேரத்துல தள்ளி போடவும் வேண்டாம். முடிவெடுத்து முடிச்சிடலாம். அகலியாவை எப்படி சமாளிக்கிறது கொற்றவை? அவ வரவே கூடாதுன்னு தான் சாமி கிட்ட வேண்டிட்டு இருந்தேன்.
கடைசியில அவ மனசு மாதிரி வேன்ல ஏறிட்டா. அவ்வளவுதானக்கா எதிர்ப்பு? இல்லைன்னா வெற்றிக்கே மரியாதை இல்லாம போயிரும். இருக்கட்டும், அவங்கள பக்கத்துல வச்சுக்கிட்டு தான் நம்ம ஜெயிக்கணும். மேஜிக் ஏதாவது பண்ண போறியா? அதெல்லாம் இல்லக்கா, வேற ஒரு வழி இருக்கு. அது என்னமா? நடக்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. கதையை முன்னாடியே சொன்னா படம் ஓட்டும் போது இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடும். என்னமோமா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா சரிதா? இன்னைக்கே முதல் இரவு வச்சிடலாம். இன்னைக்கே வா. ஆமா, எப்படிமா திடீர்னு? நல்ல நாள் கூட குறிக்கலையே. அம்மா, நல்லது நடந்தாவே அது நல்ல நாள் தான், இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. சரிம்மா, அது கூட பரவாயில்ல. ஆனா எப்படி இத நடத்துறது? ஸ்டெப் பை ஸ்டெப்பா இத கொண்டு போகணும். நான் மறுபடியும் சொல்றேன், கண்டிப்பா இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் நடத்துறோம். அதுல டவுட்டே வேண்டாம். ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.